நெல்லை மாவட்டம் முழுவதும் தமிழக அரசு உத்தரவுபடி கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவுபடி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினர் திரு IS இன்பதுரை தனது சொந்த செலவிலும் அரசு சார்பிலும் ஏழை எளியோர் மற்றும் அன்றாட கூலி தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார். மேலும் திசையின் விலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களுக்கு எளிதில் மருத்துவ பரிசோதனை செய்யும் வகையில் தனது சொந்த செலவில் அதிநவீன பாதுகாப்பு கவச அறையை ஏற்கனவே தொடங்கி வைத்தார். மேலும் கிராம மக்களுக்கு கொரோனா தடுப்பு குறித்த விழிப்புணர்வையும் சட்டமன்ற உறுப்பினர் திரு IS இன்பதுரை ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் ராதாபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் மக்கள் பயன்பெறும் வகையில் 2 இருதய கண்காணிப்பு கருவிகளையும் வழங்கியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் ராதாபுரம் நாங்குநேரி கூட்டுறவு சங்க தலைவர் திரு முருகேசன், ஒன்றிய செயலாளர் அந்தோணி அமலராஜா மற்றும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு மதன் மற்றும் அரசு மருத்துவர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தடுப்பு நடவடிக்கைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய 1 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சத்தை நான் ஒதுக்கீடு செய்திருந்தேன். அந்த தொகையில் நம்முடைய ராதாபுரம் தொகுதிக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை வாங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தேன். அந்த வகையில் ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் கார்டியோ மானிட்டர், அதாவது ஒரு நோயாளியுடைய இதய துடிப்பு, இரத்த துடிப்பு மற்றும் அவருடைய இரத்த அழுத்தம் முதலவற்றை ஒரே கருவி மூலமாக அளவீடு செய்கிற ஒரு கருவியை, கார்டியோ மானிட்டர் என்ற கருவியை முதல் முதலாக தமிழ்நாட்டில் 2 மானிட்டர் கருவிகள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. இதை தமிழ்நாடு அரசு வாங்கி அளித்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் முதல் முறை. தமிழ்நாடு அரசு மக்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்திருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. மிக விரைவாக அந்த ஆணையை வழங்கிய 1 வாரத்திற்குள் உடனடியாக நம்முடைய ராதாபுரம் மருத்துவமனைக்கு இந்த கருவி வாங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இங்கு சிகிச்சைக்கு வருகிற போது அவருடைய இரத்த அழுத்தம், அவருடைய இதய துடிப்பு போன்றவற்றை உடனடியாக கண்காணித்து உடனடியாக அவசர சிகிச்சையை மேற்கொள்வதற்கு இது மருத்துவர்களுக்கு மிக உதவியாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். இந்த மருத்துவமனைக்கு இது போன்ற 2 கருவிகள் வந்திருக்கிறது. ராதாபுரம் தொகுதியில் மற்ற மருத்துவமனைகளுக்கும் பல்வேறு கருவிகள், வெண்டிலேட்டர் போன்ற கருவிகளை எல்லாம் விரைவில் வந்து சேர இருக்கிறது. எனவே ராதாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ உபகரணங்களை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் திரு IS இன்பதுரைக்கு ராதாபுரம் தொகுதி மக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின் பேரில் ராதாபுரம், நாங்குநேரி, வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த பகுதிகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன.